மாரதி கார் நாங்க 200 பணம் நகை நாங்க 2 லட்சம் ரூபாய் பணம் நாங்க இப்ப என்னடானா தாலியை கட்டுங்க அப்புறமா தரேங்கிறாங்க என்னங்க இது அதானே நாங்க என்ன எழுச்ச வாயங்களா பெரிய இடமா பெரிய இடம் எங்க குடும்பத்தை பத்தி நானே சொல்லிக்க கூடாதுமா இப்ப நீங்க கேட்டதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல இதை விட கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கறதுக்கு இவரால முடியும் நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் பெரிய இடமாச்சே இவங்க கிட்ட போய் பேரம் பேசுறோமே நாங்க கேட்காமலேயே நீங்க அள்ளி கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன் இப்பதானே தெரியுது உங்ககிட்ட கிண்டி கொடுக்க கூட ஒண்ணு இல்லைன்னு இதுல பெரிய கௌரவம் வேற அம்மா அம்மா அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிக்காதீங்க அப்புறம் அள்ள முடியாது என்ன இருந்தாலும் நாம சம்பந்திகளாக போறோம் இப்ப ஏறாக்குமா இதை பேசுறா நாளைக்கு எப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் இத பாருங்கம்மா சத்தியமா நீங்க கேட்டது எல்லாம் ஒரு ஒரு குறவும் இல்லாம அவர் செய்வார் எங்களை நம்ம இப்ப முகூர்த்த நேரம் தயவு செஞ்சு பையனை வந்து தாலி கட்டி சொல்லுங்கம்மா இங்க பாருங்கம்மா வெளிப்படையா தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான் மறைமுகமா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமா கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்றீங்களே எங்க இருந்து கொடுப்பாரு உங்க வீட்டுக்காரரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்ப நிலைமையே எங்களுக்கு புரியுது உங்க கம்பெனியை எந்த நேரத்திலயும் இழுத்து மூடலாம் ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம் ஊரை சுத்தி கடன் சில பேர் சொன்னாங்க உங்க வீட்டுக்காரரு ஐபி கொடுக்க போறாருன்னு நான் என்ன நினைச்சேன் பணக்காரங்க ஐபி கொடுத்தா சொத்தெல்லாம் பொண்டாட்டி புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு கடங்காரங்களுக்கு மாத்திரம் நாமத்தை போடுவாங்கன்னு நீங்க என்னடானா சம்பந்தம் பண்ண வந்த எங்களுக்கே நாமத்தை போட பாக்குறீங்களே ஐயா எதுக்கு பணம் பேசிட்டு உங்களுக்கு என்ன வேணும் எங்க பொண்ணு கருத்துல தாலி இருந்தா உங்களுக்கு 200 பவுன் நகை ஒரு மாருதி கார் 2 லட்சம் ரூபாய் பணம் இதெல்லாம் நினைச்சு போனா என்ன 9-10 லட்சம் ரூபாய் போருமா தரும் நிர்மலா கொஞ்சம் அக்கா இதுக்குக்கா சொன்னது சீமா போ முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு கட்டுங்க கண்ணமி நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏற வேண்டாமா இத பாருங்கம்மா பல வருஷங்களுக்கு முன்னால பல லட்சம் நான் கொடுத்து செஞ்சு போட்டேன் இதை வச்சு தயவு செஞ்சு வாங்க புரியுங்க
மனசு புரிஞ்சுக்காம நான் ஏதாவது பேசிருந்தா என்ன மன்னிச்சிருமா? என்ன மாதிரி பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? பாருங்க வருத்தப்படக்கூடாது, உங்க பேத்தி கல்யாணம் நடக்குது, சந்தோஷமா இருக்கு. மாங்கல்யம் தந்து நாராயணம் மாங்கல்யம் தந்து மாங்கல்யம் தந்து ஆயுஷ் தேவேந்திரியே அல்லாவின் பேரன்னை சொல்கின்ற பிள்ளை அன்னையின் முன்னாலே மதம் பார்க்கவில்லை. அல்லாவின் பேரன்னை சொல்கின்ற பிள்ளை அன்னையின் முன்னாலே மதம் பார்க்கவில்லை. மதங்கள் நெஞ்சத்தை ரணமாக்கல்ல, மதங்கள் நெஞ்சத்தை ரணமாக்கல்ல, எல்லோரும் ஒன்றென்னும் தர்மங்கள் சொல்லு, எல்லோரும் ஒன்றென்னும் தர்மங்கள் சொல்லு. ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள், காற்றோடு போகின்ற மேகங்களானாள்.